ஓகே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னடா இன்டர்நெட்லேருந்து அமௌண்ட்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு காசு போடுற பழக்கமே கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து அமௌண்ட் போட்டால் காசாக பண்ணுமா, சும்மா அமௌண்ட்டை போட்டு தாக்க வேண்டியதான். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து போடு தயிர தயிர அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே தெரியணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வாடா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிளாக் டவரில் இறங்குவீங்க. ஸோ அப்படியே கிளாக் டவரில் இறங்கலைனாலும் ஸோ எங்கேயாவது இறங்கிட்டு கண்டிப்பாக கிளாக் டவருக்கு ஒரு தடவையாவது வருவீங்க. ஸோ அந்த மாதிரி வரவங்களா இல்லை இறங்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செம்மையான மூணு ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த மலை சேரல் மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக்கை போட்டு விடுங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்ருங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி விட்டல, நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ குழப்பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணுற நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்களா, ஸோ அப்புறம் நம்ம வீடியோ குழப்பலாம். ஹே வி கோ. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாக் டவரில் சென்ட்ரல் பில்டிங் ஒரு கருப்பு கலரில் ஒரு பில்டிங் இருக்கும் பார்த்துருக்கீங்களா சென்ட்ரா. ஸோ அந்த பில்டிங்கில் தான் ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த க்ளோவால் வந்து நீங்கள் எனிமியாக நினச்சிக்கோங்க. ஏன்னா ஆள் பற்றாக்குறை காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரிக்கு குள்ளே வாடா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டீம்மேட் வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு ஸ்கோப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஜம்ப் பண்ணுங்கள். ஸோ ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து கிளியராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் அடிக்கலாம். இவங்க அங்கே நிற்கிற எனிமீஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு தாக்கு தக்குன்னு தாக்கலாம். இங்கேருந்து கரெக்டாக ஹெட் ஷாட்டாக இருக்கும். ஸோ இல்லைனா நான் வந்து டியோவாலாம் போக மாட்டேன், சோலாவாக தான் போவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ளோவில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. க்ளோவில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏறுங்க. ஸோ ஏறிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோவில் மேலே ஸ்கோப் போட்டிடணும். நான் தெரியாமல் அவசர அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜம்ப் பண்ணிட்டு ஸ்கோப்பை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணிட்டு ஸோ இங்கே நின்றிங்கன்னா இங்கே சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுக்கிறதுனால நீங்கள் வந்து அடிக்கலாம். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி லிச்சில் வந்து தள்ளி வந்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஹெச்சாடு போடலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாக் பண்ணலாம். செம்மையான ஒரு ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக்கையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரிக்கு. செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாக் டவரில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பில்டிங் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் ஸோ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கதை ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க, அதனால் அது வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான். ஸோ இந்த செகண்ட் டே பில்டிங் வந்து வந்துருங்க. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோவால் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டான இடத்துல க்ளோவால் போட்டு உங்கள் டீம்மேட்டை வந்து இங்கே உட்கார வச்சுருங்க. ஸோ உட்கார வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் டீம்மேட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏறிங்க. ஸ்கோப் போட்டு ஏறிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏறிடும். ஸோ ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோவால் உங்கள் கேரக்டர் பார்த்து நிற்கிற மாதிரி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு எந்த செய்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணக்கப்புறம் உங்கள் டீம்மேட்டை போய் டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லுங்கள் அந்த எனிமியை நம்மளை கண்டுக்காத மாதிரி. ஸோ அவர் அப்படி போகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அந்த எனிமி அடிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீம்மேட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அந்த எனிமீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரணக்கொலையை வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடித்து முடிச்சுட்டு போயிடலாம். இந்த ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க கலெக்டருக்கு வந்தாலே. ஸோ அந்த மாதிரி நிற்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வச்சு செஞ்சு விட்ருங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முன்னாடியே கேட்டிருப்பேன். ஸோ அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்களேன். போட்டு விட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான், அப்படி போன திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லைக்கை போட்டு விட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ் இந்த நெக்ஸ்ட்டு தேர்ட் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்குன்னு சொல்லுறத விட ஒரு டிப்ஸுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா நீங்கள் இந்த பில்டிங் ஸோ இந்த பில்டிங்கோட டாப்பில் வந்து நீங்கள் கேம்ப் படிக்கிறீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது அந்த ஃபேக்ட்ரி கிட்டே இருக்க அந்த டவர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை போட்டு வதை எடுப்பானுங்க. ஸோ வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள்ட்டருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. அங்கே டீம்மேட் தான் இருக்கார். ஸோ பார்த்து சொன்னார் தெரியுதா தெரியலையான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல படுத்துருங்க. படுத்துட்டு வந்து அப்படியே வந்து
படத்தில் கீழே இறங்கி ரிவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அந்த இடத்து வழியாக அப்படியே போய் ஸோ அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி இருக்கும். ஃபேக்ட்ரி சைடாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெண்டாவது ஒரு டோர்வே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வழியாக வெளியே வந்தீங்கன்னா அவங்களை இங்கேருந்து அடிக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போயிடுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் சமயத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தப்பிக்கிறத தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ எல்லா ட்ரிக்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த பின்னாடி வர்ற கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீலோட் பக்கு வந்து எனக்கு வந்திருந்த ஒரு கேம்பில். ஸோ இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு ரெக்கார்டிங் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இது சரி பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பக்கு வரதான் செய்யுது. ஸோ அதிகமாக வரல, அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் நான் இந்த பக்கை வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பூயை எடுத்துருவேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஸோ ஓகே, இதை பற்றி பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் போடலாம். ஸோ பீக்கு, ஸோ பீமாசக்தி ஸ்ட்ரிக், இந்த மாதிரி எதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.